வணக்கம். இது ஜாஃப்னா தமிழ் டிவியுடன் சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளின் விசேட தொகுப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகள் இருக்கின்றது, ஒவ்வொன்றாக பாருங்கள். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா வலிமை போன்று தொடர்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 86 ரூபா செல்கின்றது. நேற்றும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கின்றீர்கள், லைக் பண்ணியிருக்கின்றீர்கள். லைக் பண்ணிய உறவுகள், கமெண்ட் பண்ணிய உறவுகள் அனைவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் தாயகம் திரும்பிய ஒருவரின் வாக்குமூலத்தை பார்வையிட இருக்கின்றோம். சவுதி அரேபியா நாட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த ஒருவர் தாயகம் திரும்பி இருக்கின்றார். அவர் சவுதி அரேபியா நாட்டில் சந்தித்த பல இன்னல்களை பகிர்ந்திருக்கின்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் தரும் வாக்குமூலத்தின் பதிவுகளை பார்ப்போம், வாருங்கள். சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற என்னை அங்கிருந்தவர்கள் துன்புறுத்தி அவர்களின் உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர். நாடு திரும்பிய பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இந்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் சட்டம் என்றும் வளையாது, ஆனால் வீட்டு பணிப்பெண்களாக பணிபுரிபவர்களுக்கு மட்டும் சட்டம் ஏதோ புறம்போக்காக இருக்கின்றது. மகியங்கனை தம்பனை குருகும்பர கிராமத்தினைச் சேர்ந்த 24 வயதுடைய மல்காந்தி என்ற யுவதியை இவ்வாறு தாயகம் திரும்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர் தனது கிராமத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் சவுதி அரேபியா சென்று பணிப்பெண்ணாக பணிபுரிந்திருக்கின்றார். நான் அதிகாலை எழுந்து இரவு வரை வேலை செய்வேன். அந்த வீட்டு பணிப்பெண் மிகவும் கண்டிப்பானவர், முதலாளியின் மனைவி. எப்போதும் விரைவாக வேலை செய்ய வேண்டுமென்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த முதலாளியின் மனைவி மேடம் என்னை அடிக்கடி அடிப்பார், எப்போதும் உதைப்பார். என் தலைமுடியை பிடித்து இழுத்து தரையில் தள்ளிவிடுவார். கடந்த நோன்பு பெருநாள் தினத்தில் மேலும் 2 வீடுகளில் நான் வேலை பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தேன். இதற்கிடையில் நான் மேடத்தின் அம்மாவின் வீட்டில் வேலை செய்ய வேண்டி இருந்தது. அப்போது அவரது சகோதரர் எனக்கு பல்வேறு துன்புறுத்தல்களை செய்தார். 5 முறை நான் சுயநினைவை எழுந்தேன். அந்த சந்தர்ப்பங்களில் அவர் என்னிடமிருந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார் என்று விமான நிலையத்தில் தமது வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றார் தாயகம் திரும்பிய பெண். பல்வேறு இன்னல்களை சந்தித்திருந்த அவர் பல்வேறு விடயங்களை சொல்ல மறுத்துவிட்டார். அடுத்து சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் தரம் விசேட தகவலை அடுத்து பார்ப்போம். சூடான் நாட்டிலிருந்து பல்வேறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர். 103 நாடுகளைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு சூடான் நாட்டிலிருந்து பத்திரமாக மீட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். சவுதி அரேபிய அரசானது அதன் தலைமத்துவத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சூடான் குடியரசில் சிக்கித் தவிக்கும் பல்வேறு நாட்டினவரையும் வெளியேற்றும் முயற்சியின் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட 7 சவுதி அரேபியா பிரஜிகள் அமெரிக்கா, கனடா, நெதர்லாந்து, ஜெர்மனி, சீனா, சீடான், சூடான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த 229 பேர்களும் கடந்த புதன்கிழமை மாலை இதா நகரை வந்தடைந்ததாகவும் அவர்கள் மன்னரின் கப்பல்களான மக்கா மற்றும் யூஃபைல் மூலம் கொண்டுவரப்பட்டிருந்தனர். தமது நாடுகளை புறப்படுத்துவதற்கு தயாராகும் வகையில் அவர்களுக்கு தீவின் அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் சவுதி அரேபியா என்றும் தமது ஆர்வத்தினை காட்டி வருவதாக கௌரவ தூதுவர் உறுதிப்படுத்துகின்றார். வெளியேற்ற முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சூடானிலிருந்து இதுவரை மொத்தமாக 103 நாடுகளைச் சேர்ந்த 5,865 பேர் வெளியேற்றப்பட்டிருப்பதுடன் இதில் 246 பேர் சவுதி அரேபியா பிரஜைகள், 5,619 பேர் ஏனைய நாடுகளைச் சேர்ந்தவர் என்று இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவர் ஹாலித் ஹமுத் அல் ஹஜ்சானி அறிவித்துள்ளார். ரியாத்தின் ஒட்டகங்களின் வரலாறு குறித்த கண்காட்சி தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான பதிவை அடுத்து பார்ப்போம். இந்த ஒட்டக கண்காட்சிகளை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் என்றால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அது தொடர்பான அனுபவ பகிர்வை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பின் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுடன் வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள், வாய்ஸ் ரெக்கார்ட் வழியாக அல்லது எழுத்தின் வடிவாக. கிங் அப்துல் அசீஸ் பொது நூலகம் சமீபத்தில் ரியாத்தில் விலங்குகள் பற்றிய கண்காட்சியை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் தேசிய அருங்காட்சியகத்தின் ஆலோசனைக் குழுவின் தலைவர்
இளவரசர் ஃபைசல் பின் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். பல்வேறு கலாச்சார அறிவியல் அமைப்புகளின் தலைவர்கள் தூதுவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த கண்காட்சியானது பழங்காலத்திலிருந்து ஒட்டகங்களை கூறியுள்ள பாரம்பரியம் கலாச்சாரம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவை எடுத்து காட்டுவதுடன் புத்தக வெளியீடு 2 தொகுதிகளை கொண்டிருப்பதுடன் ராட்சியம் அதற்கு அப்பாலுள்ள நிபுணர் அறிஞர்களால் எழுதப்பட்ட பல்வேறு கல்விக் கட்டுரைகள் உள்ளடக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அரபு இஸ்லாமிய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ராட்சியத்தின் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுகின்றது. பாரம்பரியம் தொடர்பான எல்லாவற்றிலும் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அரேபிய தீபகற்பம் பண்டைய மனித நாகரிகங்களின் தொட்டிலாகும் என்றும் அல் ரஜித் கூறியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தொடர்பான செய்தியை அடுத்து பார்ப்போம். சவுதி அரேபியாவில் தனது மகனை கொண்ட தந்தைக்கு இவ்வாறு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தைஃபில் தனது குழந்தையை கத்தியினால் கொத்தி கொன்று உடலை புதைத்த சவுதி அரேபியா பிரஜிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சு அறிவித்திருப்பதுடன் அவருடைய குழந்தை கொடூரமாக கொன்ற ஹமத் பின் முஷின் பின் முகமது அல் உதைஃபிக் தூக்கிலிடப்பட்டார் என்றும் மக்கா மாகாணத்தில் உள்ள தைஃப் நகரில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இந்த தூக்கு தண்டனைகள் மரண தண்டனைக்கு எவ்வளவு எதிர்ப்பு வெளியிட்ட வண்ணம் இருந்தாலும் சவுதி அரேபியா ஒரு ஆண்டில் அல்லது ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால் 45 to 60 பேரை இதுபோன்ற தண்டனைகளில் உள்ளாகுவோரை தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச மனித உரிமைகள் சர்வதேச மன்னிப்பு சபை என்று ஐக்கிய நாடுகள் என்று அனைத்தும் எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அவர்கள் தண்டனைகள் குறைத்த பாடு இல்லை. அடுத்து ஹிங் ஃபகத் ஹாஸ்வேயில் இலவச வைஃபை சேவை தொடர்பான தகவலை அடுத்து பார்ப்போம். ஹிங் ஃபகத் ஹாஸ்வேயை பயன்படுத்துவர்களுக்கான விசேட அறிவித்தல் இது. சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரனை இணைக்கும் ஹிங் ஃபகத் ஹாஸ்வேயில் இலவச வைஃபை வழங்கப்பட்டிருப்பதுடன் பயணிகளுக்கான நடைமுறைகளை விரைவுபடுத்தும் வகையில் வைஃபை சேவை வழங்கப்பட்டுள்ளது. ஹிங் ஃபகத் ஹாஸ்வே ஆணையகம் இலவச வைஃபை சேவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவித்திருப்பதுடன் இலவச வைஃபை சேவையானது பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். ஒரே ஒரு நேரத்தில் அதிக பயணிகள் வந்து செல்லும் வகையில் தரைப்பாலத்தை விரிவாக்கம் செய்யும் பணி நடந்து வருகின்றது. மார்ச் மாதம் துவங்கி கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றது. ஒரு வருடத்தில் பல்வேறு கட்டங்களாக வளர்ச்சி திட்டம் முடிக்கப்படும். ஒரு சுற்றுலா விசாவில் 6 மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் நீங்கள் பயணம் செய்வதற்கான விசேட அனுமதிகள் வழங்குவதற்குரிய விசா நடைமுறைக்கு வர இருக்கின்றது. ஐரோப்பா நாடுகளில் இதுபோன்ற விசா நடைமுறைகள் இருக்கின்றது. ஐரோப்பா கண்டத்தில் 25 நாடுகள் இருக்கின்றது. ஒரு நாட்டில் நீங்கள் விசா எடுத்தால் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கும் ஒரு நாட்டுக்குரிய விசா எடுத்தால் 25 நாடுகளுக்கும் நீங்கள் சென்று வரலாம். இதுவே ஐரோப்பா கண்டத்தில் காணப்படும் நடைமுறை. அதேபோல் மத்திய கிழக்கு நாட்டுக்கும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. நீங்கள் ஒரு நாட்டுக்கு விசா எடுத்தால் 6 நாடுகளுக்கும் சுற்றி வரலாம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரன், ஓமான், லெபனான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நீங்கள் சென்று வரலாம். இதுவே செங்கன் விசா என்று அழைப்பார்கள். வருங்காலத்தில் இதுபோன்ற நடைமுறைகள் வர இருக்கின்றது. வந்தால் மகிழ்ச்சி. கீதா இந்தியன் பள்ளியின் விசேட அறிவித்தலை தொடர்ந்து பார்ப்போம். சூடானில் அழைத்து வரப்பட்ட இந்தியர்கள் தங்குவதற்கும் வசதிகள் செய்து கொடுத்திருந்த காரணத்தினால் கீதா இந்தியன் இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் ஆண்கள் பிரிவு வகுப்புகள் ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்டு வந்தது. மே மாதம் 4 தொடக்கம் வகுப்புகள் பலமை போல் நடைபெறும் என்றும் 9 தொடக்கம் 12 வரையுள்ள வகுப்புகள் என்றும் 1 to 8 வரையுள்ள வகுப்புகள் மே மாதம் 7 தொடக்கம் துவங்கும் என்று கீதா இந்தியன் பள்ளி விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். ஆகவே பாடசாலைக்கு செல்லும் பாடசாலைகளுக்கு குழந்தைகளை அனுப்பி வைக்கும் பெற்றோரை இதை விசேடமாக கவனத்தில் கொண்டு எமது செய்திகளை அவர்களுக்கு சொல்லி வையுங்கள். ஆகவே கீதா இந்தியன் பள்ளியின் விசேட அறிவித்தலையும் பார்த்திருந்தோம். சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சகத்தின் படி விசா ஸ்டிக்கர்கள் மின்னணு விசாக்கள் QR குறியீடுகளுடன் மாற்றுவதற்கான புதிய முயற்சியை செயல்படுத்த இருக்கின்றன. தூதரக சேவைகளின் தரத்தை மிகவும் மேம்படுத்துவதற்கும் வேலை வசிப்பிட மற்றும் வருகை விசா வழங்குதல் உட்பட விசா நடைமுறைகளை தானியங்கப்படுத்துவதற்கும் அமைச்சின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அக்கியரபு எமிரேட், யோர்தான், எகிப்து, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உட்பட்ட 7 நாடுகளில் இந்த புதிய முயற்சி தொடங்கப்படும் என்றும், கியூஆர் குறியீட்டை கொண்ட மின்னணு விசா பயனாளிகள் தங்கள் விசா தகவல்களை எளிதாக அணுகும்படி அனுமதி வழங்கியிருக்கின்றனர். ஆகவே இது தொடர்பான தனிச்செய்தியை தருகின்றோம், குழப்பம் வேண்டாம். அடுத்து, தாயகம் செல்வதற்கு விமான டிக்கெட்டின் கட்டணம் என்ன விலை செல்கின்றது? எந்த விமான நிறுவனமூடாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தால் மிக குறைந்த விலையில் செல்லலாம்? கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற தனிப்பதிவை நாங்கள் தர இருக்கின்றோம். ஆகவே தெரிந்தவர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.